அன்புக்குரிய மாணவ செல்வங்களே, உங்கள் அனைவரையும் மீண்டும் ஒரு இலக்கு வழி நுண்ணறிவோடு சந்திப்பதிலே பெருமகிழ்ச்சி. தொடர்ச்சியாக எங்களுடைய காணொளிகளை பார்த்து நீங்கள் நல்லதொரு பின்னூட்டலை எனக்கு வழங்கிக் கொண்டிருக்கின்றீர்கள். எனவே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றிகள். தொடர்ச்சியாக எங்களுடைய முகத்தளத்திலும் மற்றும் யூடியூப் சேனலிலும் புலமை தேடல் லைக் பேஜிலும் அதே போல புலமை தேடல் யூடியூப் சேனலும் தொடர்ச்சியாக இணைந்து கொண்டிருப்பீர்களாக இருந்தால் இந்த காணொளிகள் உங்களுக்கு கிடைக்கும். எனவே தெளிவாக கவனித்துக் கொள்ள வேண்டும். இந்த நுண்ணறிவினுடைய தொடர்ச்சியாக இன்றைய தினம் நாங்கள் பார்க்க இருப்பது பிள்ளைகளே, இங்கு காணப்படும் முக்கோடிகள் எத்தனை, இங்கு காணப்படுகின்ற முக்கோணிகள் எத்தனை. அப்ப இது மிக இலகுவான ஒரு வழி பிள்ளைகளை பார்த்துக் கொள்ளுங்க. இங்குள்ள முக்கோணிகளின் எண்ணிக்கையை இனங்காண்பதற்கு கிடைக்கோடுகளை ஒன்றிலிருந்து எண்ணி விடையை பெற்றுக் கொள்ளலாம். பாருங்க பிள்ளைகளை, கிடைக்கோடுகள் பாருங்க பிள்ளைகளே, உங்களுக்கு தெரியும் கிடைக்கோடுகள். இந்த இதுல ஒன்று இருக்குது, இரண்டு இரண்டு இருக்குது. இந்த பாருங்க பிள்ளைகளை, இரண்டு மூன்று நான்கு, என்ன அப்ப ஒன்று இரண்டு மூன்று நான்கு. ஆகவே நீங்க கணக்க யோசிக்க தேவையில்லை. ஆகவே இந்த உருவில் காணப்படுகின்ற முக்கோணிகள் எத்தனை பிள்ளைகளே, முக்கோணிகளின் எண்ணிக்கை நான்கு ஆகும். படிவா தெளிவாக கவனிச்சு கொள்ளுங்க பிள்ளைகளே. கிடைக்கோடுகளினுடைய எண்ணிக்கையை, என்ன பிள்ளைகளே, கிடைக்கோடுகளினுடைய எண்ணிக்கையை இனங்காண்பதற்கு கிடைமட்ட கோடுகளை ஒன்றிருந்து எண்ணி விடையை பெற்றுக் கொள்ளலாம். சரிதான பிள்ளைகளே, தொடர்ச்சியா ஓகே. அப்ப எங்களுடைய இந்த வகுப்பில் இணைந்து கொள்பவர்கள் மாத்திரம் இந்த திரையில் காணப்படுகின்ற எண்ணுக்கு நீங்கள் தொடர்பினை ஏற்படுத்தி எங்களுடைய வகுப்பிலே இணைந்து கொள்ள முடியும். மற்றொரு காணொலியிலே நாங்கள் மிக விரைவில் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம் பிள்ளைகளே.